அன்பர்கள், அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வாழ்வியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது எங்கள் மாலையாக அரசியல் கள நிகழ்ச்சி. இது இப்பொழுது எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் நேயர்களுக்கு எனது அன்புகளந்த வணக்கங்கள். அன்பர்கள் சார்பாக உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாக வரவேற்று மீண்டும் நாங்கள் அரசியல் நகர்வுகள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். முதலில் நாங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக காசி ஆனந்தன் அவர்களின் தலைமையில் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டது. இணைய வழியூடாக ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றது. அது தொடர்பாக பல விமர்சனங்கள் வந்தது. நாங்கள் உரையாடியிருந்தோம், எங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருந்தோம். இப்பொழுது ஒரு வாரம் கழிந்திருக்கின்ற நிலையில் அவர் கேரளா முதல்வரையும் சந்தித்திருக்கின்றார். நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பாக அவருடைய அந்த அணுகுமுறையில் ஏதாவது சாதகம் பாதகமான விடயங்களை நீங்கள் அவதானித்தீர்களா, அல்லது அவருக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கொடுத்து என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம் என்று ஒரு கேள்வி. என்றால் ஒரு விடயத்தை செய்கின்றார்களா என்று முதல் பார்க்க வேண்டும். அடுத்தது இப்படியே பேசிவிட்டு விட்டு போக போகிறார்களா? முக்கியமாக அந்த அடங்கியிருந்த அம்சங்கள் இவை யாவரும் முதலாவது தீர்மானத்தில் பேசப்பட்ட விடயங்கள் அடங்கியிருந்தா என்பதையும் சுருக்கமாக நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த விடயத்துக்கு செல்வோம். ஓ, இந்த இது தொடர்பாக பெருமளவான கருத்து பரிமாற்றங்கள் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. தீர்மானத்தை பொறுத்தவரையில் தீர்மானங்கள் அல்ல, எங்களுக்கு செயற்பாடுகள் தான் முக்கியமானது. தீர்மானங்கள் பல வந்திருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் கூட நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், அதிமுக அரசு வந்து இருந்தது. அதே போல திமுக அரசின் தேர்தல் அறிக்கையில் கூட இரண்டு முக்கியமான விடயங்கள் கூறப்பட்டிருந்தன. ஆனால் செயற்பாடுகள்லாம் எம்மை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தீர்மானத்தை கொண்டு வாரவர்கள் அதனை எவ்வாறு செலவு பண்ணுகிறார்கள், அதை எவ்வாறு முன்னகர்த்துகிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமானது. வட்டுக்கோட்டை இரண்டு தீர்மானம் தொடர்பாக பல வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் அவர் அதை ஒரு இந்தியா வந்து ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனையில் இந்தியா தனது போக்கை மாற்ற வேண்டும் அல்லது இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் அந்த தீர்மானம் இருக்கின்றது. எனவே அந்த தீர்மானம் அவ்வாறு இருக்கும்போது அந்த தீர்மானத்தின் ஊடாக அவர் இந்திய அரசை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வருகிறார், அல்லது அந்த தீர்மானத்தை அவர் மேற்கொண்டு எவ்வளவு தூரம் நகர்த்துகிறார், அதை இந்தியாவின் பலதரப்பட்ட மட்டங்களில் கொண்டு சென்று அது அந்த தீர்மானத்துக்கு மேலும் வலு சேர்த்து அதனூடாக இந்தியாவின் போக்கில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதுதான் இங்கு முக்கியமானது. நீங்கள் கூறியது போல அவர் கேரளாவுக்கு சென்று அதை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னார். தமிழகம் தாண்டி ஏனைய மாநிலங்களின் ஆதரவுகளின் முக்கியமானது. இந்த தமிழ் மக்களின், ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனையில் ஒரு இந்தியாவின் போக்கில் மாற்றத்தை கொண்டு வராதுக்குரிய ஒரு பின்னடைவான காரணியாக கருதுவது என்னென்றால், தமிழகம் தவிர்ந்த ஏனைய மாநிலங்களில் எமது பிரச்சனைகள் சரியாக கொண்டு செல்லப்படவில்லை இல்லை என்ற ஒரு வாதங்களும் இருந்திருக்கிறது. எனவே அதை உடைப்பாராக இருந்தார். இதன் ஊடாக அவர் ஏனைய மாநிலங்களில் ஒரு கருத்து மாற்றத்தை கொண்டு வந்து அந்த கருத்து மாற்றத்தின் ஊடாக இந்திய மத்திய அரசின் போக்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாராக இருந்தால் அது வந்து இந்த தீர்மானத்துக்குரிய ஒரு காத்திரமான முன்னகர்வாக இருக்கும். எம்மை பொறுத்தவரையிலும் நாங்கள் பல தீர்மானங்களை கண்டிருக்கின்றோம். இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னர் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் அதை எவ்வளவு தூரம் முன்னகர்த்தி இருக்கிறார்கள் என்பதை. நாங்கள் ஊடகத்துறையாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படும் போது அது தொடர்பாக வாத பிரதிவாதங்களை செய்துவிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்து விடுவதை தவிர்த்து இன்னும் ஒரு 3 மாதமோ அல்லது 6 மாதத்துக்கு பின்னால் இந்த பட்டுக்கோட்டை 2 தீர்மானத்தை கொண்டு வந்த தரப்பினர் அதனை எவ்வளவு தூரம் முன்னகர்த்தி இருக்கிறார்கள், அல்லது அது முன்னர் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் போல 10 to 11 அடிபட்டு போய்விட்டதா என்பதை வந்து அவதானிப்பார்களாக இருந்தால், அல்லது அது தொடர்பாக கருத்துக்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் அது சிறப்பானது. முன்னரும் பார்த்தீர்களானால் வட்டுக்கோட்டை 1 தீர்மானம், அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 1983 வந்து ஸ்ரீலங்கா அரசு 6வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. அந்த திருத்த சட்டத்துக்கு அமைவாக அந்த தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் அல்லது அதற்கு ஏதுவாக நடைமுறைகளை பின்பற்றுபவர்கள் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் பதவி வைக்க முடியாது என்பதால் நான் நினைக்கிறேன் 1983 அக்டோபர் மாதம் பதவியை விட்டு விலகி இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் அவர்கள் வந்து அந்த
வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிடுவதாக கூறித்தான் இன்னும் சிறிலங்கா அரசில் இணைந்திருந்தார். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், அன்று கூட அந்த 76 ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தொடர்பான அவதானிப்புகள் தொடர்ச்சியாக இருந்தது. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அந்த தீர்மானத்திலிருந்து விலகியவர்களாக இருக்கலாம், அந்த தீர்மானத்தை ஏற்று நடந்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கான தண்டனையோ அல்லது அவர்களுக்கான வெகுமதிகளோ அடுத்தடுத்த தேர்தல்களில் கிடைத்திருக்கின்றது. இதனைத்தான் நான் கூறுகிறேன் என்றால் ஒரு ஃபெலோ அப் என்று சொல்லி, அதே போல இந்த தீர்மானம் மட்டுக்கொண்ட 2 தீர்மானமும் வந்து அதற்குரிய இலக்கை அடைவதற்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் பாடுபடுவார்களாக இருந்தால் அதனை நாங்கள் வரவேற்கலாம். நிச்சயமாக, நீங்கள் கூறுவது போல் இது தொடர்பாக என்ன முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது, வருங்காலங்களில் தொடர்ச்சியாக என்ன முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதை நாங்கள் அவதானிக்க வேண்டியது முக்கியம். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை மட்டும் குறிவிட்டு நான் அடுத்த விடயத்துக்கு செல்கின்றேன். அதாவது முயற்சி எடுக்கிறார், அதைத்தான் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள், எதிர்ப்பு அரசியலை செய்கிறது மட்டுமில்லை, எதிர்ப்பு கருத்துக்களை கூறிக்கொண்டு யார் முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு இடையூறாக இருப்பதாகத்தான் இருக்கின்றது. உடனடியாக அவர்களோடு இணைந்து இருப்பவர்கள் எல்லோருமே அந்த விதமான கருத்துக்கள், நாங்கள் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒருவர் ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார் என்றால் உடனடியாக சொல்வார்கள், இவர்கள் இந்தியாவிடம் மூக்கு உடைஞ்சு கொண்டு வருவார்கள். உடைஞ்சால் தான் என்ன, நாங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி எடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக முயற்சி எடுத்தால் தான். ஏன்னால் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ ஊடகவியலாளர்கள் ஆய்வாளர்கள் பேசும்பொழுது கூறுகிறார்கள், எங்களிடம் ஒற்றுமை இல்லாததால் எல்லோரும் எங்களை ஒரு பகடக்காய்களாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எங்கிருந்து ஒற்றுமை வரப்போகின்றது? இந்த ஒற்றுமை எல்லாம் பெறுவதற்கு யாராவது முயற்சிகள் எடுக்கும் பொழுது எங்களுடைய குறிக்கோள்களுக்கு அந்த ஃப்ரேம்ஒர்க்குகள் இந்த வெளியில் போனால் நாங்கள் எதிர்க்கலாம். ஆனால் இன்னும் அப்படியான ஒரு விடயங்களும் எங்களுக்கு தெரியாத நிலையில் நாங்கள் யார் முயற்சி எடுத்தாலும் எந்த மட்டத்தில் முயற்சி எடுத்தாலும் நாங்கள் அதற்கு ஒரு வரவேற்பு கொடுப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்ற என்று நான் நம்புகிறேன். அதேபோல் நீங்கள் கூறுகின்ற இந்தியாவினுடைய போக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால், இதனால் ஆக்கப்பூர்வமான ஒரு விளைவு வருமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு, எது அப்படியாயினும் நான் இப்பொழுது கூறியது போல் அரசவர்களே, எங்களிடம் ஒற்றுமையின்மை ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது தமிழ் மக்கள் முன்னகர்ந்து செல்வதற்கு. இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், காசி ஆனந்தன் அவர்கள் எடுக்கிற முயற்சி எவ்வளவு தூரம் முன்னகர்ந்து செல்கின்றது என்று நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், நாங்களும் அதை தட்டி கேட்க வேண்டும். நகராவிட்டால் என்ன நடந்தது என்று கூட நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக நிறைய விமர்சனங்களை வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது ஐநாவினுடைய அமர்வு வரப்போகின்றது இன்னும் 3 வாரங்களில். இந்த நிலையில் அங்கே இலங்கை அரசாங்கம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கின்றது. அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை அவர்களோடு உரையாடுவதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் முயற்சி எடுத்து அவர்கள் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது மீண்டும் சுமந்திரன் அவர்களை சந்தித்து இவர்கள் ஜெனிவாவில் ஏதோ ஒரு வகையில் தங்களை அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஏதோ ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் சுமந்திரன் தனியப்பை சந்திப்பதற்கு அவர் யார்? மற்றது ஏன் மற்ற 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆங்கிலம் பேச தெரியாதா, அல்லது ஆங்கிலம் பேச தெரியாதென்று சொன்னால் ஒரு ஒரு இன்டர்பிரிட்டரை தன்னும் கொண்டு போகலாம் தானே? ஏன் இப்படியான ஒரு நிலை இருக்கின்றது? இது இன்னும் அவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஓ, என்னென்று சொன்னால் ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரையில் இப்போது தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 காரணிகள் அதுக்கு இருக்கிறது. ஒன்று வந்து பொருளாதார சிக்கல், அதாவது இருந்து மீள வேண்டும். 2வதாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான பிரச்சனை. அதையொட்டி மேற்குலகத்தின் நடவடிக்கைகளில் அல்லது மேற்குலகத்தின் போக்கில் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அமைவாகத்தான் அவர்கள் தற்போது நீங்கள் பார்க்கலாம், பசில் ராஜபக்ஷவின் நியமனமாக இருக்கட்டும், மெலிந்த மொரக்கடவின் இந்தியா தூதுவரான நியமனமாக இருக்கட்டும், பல்வேறு நியமனங்களை மேற்கொண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு தரப்புகளை இருடனான பேச்சுக்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை அல்லது மேற்குலகத்தை தமது செயற்திட்டத்திற்கு இணங்க இடக்கப்பாட்டுக்கு கொண்டு வரும் போது அதன் ஊடாக தமிழ் மக்களின் இந்த போராட்டத்தை கொண்டு வரும் முகமாகத்தான் இந்த சுமந்திரனுக்கும் பிடிசிக்கும் இடையிலான பேச்சுக்களை பார்க்க முடிகின்றது. ஆனால் சொன்னால் சுமந்திரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியாக போய் பேசுகிற தொடர்பான விளக்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தமிழ் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். அதாவது வெளிப்படையாக இவர்கள் அதனை செய்வார்களாக இருந்தால் யாரும் போய் பேசலாம் யாருடனும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பேச்சுக்களை அவர்கள் வெளிப்படையாக இருந்தால் அங்கு எதுவும் பின்னால் நடைபெறுவதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லை. ஆனால் கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நிலை அங்கு காணப்படவில்லை. அங்கு தனிநபர் முடிவுகளே எடுக்கப்படுகின்றது,
ஏனைய பிரதிநிதிகள் ஓரங்கட்டப்படுவதாகவும் அல்லது அவர்களுக்கு சரியான தகவல்கள் போய் சேராத வண்ணமாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலைதான் இங்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதாவது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் குரல் வந்து அங்கு ஒலிக்கப்படவில்லை. ஒரு ஒரு தனிநபர் போய் அங்கு பேசுவதால் வந்து ஏனைய மக்களின் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்படுவதும் வந்து அங்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் குரல் வந்து அங்கு ஒலிக்கப்பட மாட்டாது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவாக இருந்தாலும் சரி, முன்னர் கூட இந்த போர்க்குற்றம் தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது சிறிலங்கா அரசாங்கத்துக்கு கால அவகாசத்தை வாங்கி கொடுப்பதில் கூட அவர் மிகவும் காத்திரமாக செயற்பட்டிருந்தார். எனவே சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து நம்பிக்கை வந்து தமிழ் மக்களிடமோ அல்லது ஏனைய அமைப்புகளிடமோ இல்லை. ஏனென்றால் அது கடந்த கால வரலாறும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் வந்து அமெரிக்கா தலைமையிலான இந்த சந்திப்பை மேற்கொண்டது வந்து ஒரு அதாவது இடம்பெற போகின்ற இந்த மனிதர்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்திலாக இருக்கலாம் அல்லது அதற்கப்பால் பூகோள அரசியலாக இருக்கலாம். இதில் தமிழ் மக்களின் நிலையை ஒரு பேரம் பேசும் நிலையை தரமிறக்குவதாக அல்லது நாங்கள் சரணாகதி அடைவதாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்து தற்போது பல தரப்பிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்து ஒரு ஆண்டு வந்திருக்கின்ற நிலையில் 10 தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 பிரதான கட்சிகளை அடங்கிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சரியான ஒரு பலமிழந்த நிலையில் தமிழ் மக்களுடைய அந்த நம்பிக்கையை இவர்கள் நீர்த்து போக வைத்து விட்டார்களா? என்ன விதமான மனநிலையில் எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், உலகப்பரப்பில் இருக்கிற மக்கள் என்றால் எல்லாமே உடைஞ்சு பிரிஞ்சு போய் நிற்கின்ற இதில்லை, இதை நாங்கள் எப்படி நகர்த்தி செல்ல போகின்றோம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஓ, என்ன பிரச்சனை என்று சொன்னால், நகர்த்தி செல்வது அவர்கள் அரசியல் கட்சிகள் அவர்கள் ஒரு எமது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவது என்ற போர்வையில் தான் அவர்கள் இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்தவர்கள். அவர்கள் கூடுதலாக இந்த பிரச்சனையை நகர்த்துவதற்குரிய மூல உபாயங்களை அவர்கள் தான் வகுக்க வேண்டும், அல்லது அவர்களுக்குரிய மூல உபாயத்தை வகுப்பதற்குரிய ஒரு ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு ஒன்று தமிழ் மக்களிடம் வேண்டும். நாம் எம்மிடம் அதாவது இதைத்தான் வெளிநாடுகளில் கலைக்கப் போகின்றோம், அல்லது ஸ்ரீலங்கா அரசோ அல்லது இந்திய அரசுடனான பேச்சுவார்த்தையின் போது இதுதான் எமது எல்லை, இதுதான் எமது லிமிட், இதுக்குள் தான் நாங்கள் கலைக்கப் போகின்றோம், அல்லது எந்த ஒரு நாட்டுக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்க போய்க்க இருதரப்புக்கிடையில் பலம் அணுகுங்கள் இருக்கும் போதுதான் நாங்கள் இதை போகின்றோம் என்று நாங்கள் இது இவற்றை நாங்கள் முன்னெடுக்க முடியும். அதற்கான ஏது நிலைகளை உருவாக்குவது எப்படி என்றால்தான் பிரச்சனை. உதாரணமாக பார்த்தீர்களானால் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி வந்து இடிக்கப்பட்டது. அது வந்து நினைவு தூபி வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவின் கடைசியாக கொண்டு வந்த தீர்மானத்தில் நினைவாலயங்கள் வந்து இடிக்கப்படுவதும் குற்றமாகத்தான் அதில் அதில் ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அந்த தீர்மானம் சொல்லுகிறது நினைவு தூவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. அந்த தீர்மானம் தொடர்பு அந்த தீர்மானத்தை முன்வைத்து நாங்கள் இந்த நினைவு தூவி இடைப்பை வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அது ஒரு இன அழிப்பாக அல்லது இனத்துக்கெரியா இனத்துக்கெரி எதிரான செயற்பாடாக அதனை பதிவு செய்ய முடியும். அவ்வாறான ஒரு கடிதத்தை வரைந்த போது அதில் சுமந்திரன் கையெழுத்து வைத்திருந்தார். ஆனால் அதில் கையெழுத்து வைக்காதது அவர்கள் யார் என்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் கையெழுத்து வைக்கவில்லை. அதில் நான் இதை ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், சுமந்திரனாக இருக்கட்டும், ஏனைய அமைப்புகளாக இருக்கட்டும், ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்களை ஒரு வழிநிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த அமைப்புகளும் அல்லது மக்களிடமும் இருக்கின்றது. அதனை நாங்கள் சரியாக செயற்படுத்துகிறோமா என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2010 தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தனிப்பெரும்பான்மையாக இருந்தது. ஆனால் அவர்களின் நடவடிக்கையால் தான் கடைசியாக பலம் இழந்தார்கள். பலமிழந்த பிற்பாடு பல்வேறு கட்சிகளில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பிற்பாடு அவர்களிடம் ஒரு ஒரு மாற்றம் காணப்படக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா P2P கூட ஒரு மாற்றத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆனால் இவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஏது நிலைகளை இந்த புலம்பெயர் தேசத்து அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது மக்களாக இருக்கட்டும் நாங்கள் தான் அதற்குரிய அழுத்தங்களை கொண்டு வர வேண்டும், அதற்குரிய ஏது நிலைகளை உருவாக்க வேண்டும். அந்த ஏது நிலை உருவாக்குவது என்றால் இங்கேயும் கூட அதே நிலைமைதானே. அங்கே எப்படி அரசியல்வாதிகள் பிரிந்து தாங்கள் தாங்கள் ஒரு தன்னிச்சையாக செயல்படுகிறார்களோ அதே தான் இங்கே அமைப்புகளும் செய்கின்றது. எல்லா அமைப்புகளும் ஒரு அமைப்புகளுக்கு இடையில் எந்த விதமான ஒரு
ஒருமைப்பாடு இல்லையா? சமீபத்தில் கூட நான் உரையாடும் பொழுது கூறுவார்கள், ஜெனீவாவினுடைய அமர்வு நடக்கும் பொழுது படையெடுப்பினம் எல்லோருமே, படையெடுத்தவுடன் அங்கே போய் பார்த்தால் ஒரு ஆளை பார்த்து இன்னொரு ஆள் பேச மாட்டார் என்றால் வேறொரு அமைப்பை சேர்ந்தவன் என்று சொல்லி, இப்படியான நிலையில் ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய தமிழ் மக்களின் அரசியல் நிலைமையை பார்க்கும் பொழுது. எங்கே தான் இந்த ஒரு பொதுவான கட்டமைப்பு, பொதுவான ஃப்ரேம்வொர்க், பொதுவான திட்டம் எங்கிருந்து வரப்போகிறது? அப்படித்தான் விடுதலை போராட்டம் தேசிய தலைவரால் காத்திரமாக செயல்பட்டதற்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெக்கானிசத்திலிருந்து வேலை செய்தபடியால் தான். அதற்கு பிறகு அந்த நிலை உடைந்து போயிருக்கின்றது. இதை நிவர்த்தி செய்யும் மட்டுக்கும் இன விடுதலைக்கான போராட்டம் மேலும் மேலும் பின்னடைவைத்தான், இன்னும் பல ஆண்டுகள் பின்னே நோக்கி செல்கின்றதைத்தான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். எங்கிருந்து வரப்போகிறதோ தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னர் கூறியதுதான், அதாவது நீங்கள் கூறியது போல அந்த மனிதர்கள் ஆணைக்குழுவில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், பல்வேறு அமைப்புகள் போகின்றார்கள், அவர்கள் அங்கு கூட ஆக்களை குழுப்பம் பார்த்து பேசுவதில்லை. ஸ்ரீலங்கா தரப்பை பாருங்கள், ஒரு தரப்பு தான் அங்கு போகும், அவர்களிடம் ஒரு கொள்கைதான் இருக்கின்றது, இதனை எதிர்ப்பது அவ்வளவுதான். அவர்கள் எல்லா தரப்புடனும் பேசுகிறார்கள். அதே போல நீங்கள் பல அமைப்புகள் வெளியில் இருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பிரதிநிதிகளை தெரிவு செய்து அவர்களை ஒரு குரலில் பேசுவதற்குரிய நிலை ஏது நிலையில் அங்கு அனுப்புங்கள். அங்கு அனுப்பும் போது நீங்கள் பேச வந்த விடயங்களை அந்த எல்லைக்குள் நின்று அவர்கள் பேசி விடுவார்கள், அது எந்தவித சிக்கலும் இருக்க போவதில்லை. உதாரணமாக நீங்கள் கூறியது சரி, அங்கு கூட பல வழக்குகள் சம்பந்தமாக சிலர், நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை, டிப்ளோமேட்டுகளுடன் கதைத்து, அங்குள்ள ராஜதந்திரிகளுடன் கதைத்து அதை ஒரு போர்க்குற்றமாக அல்லது அந்த வழக்கு தொடர்பான முன்னகர்வை மேற்கொள்ள முயன்ற அந்த வேளையில் அவர்களை வெளியில் இருக்க வைத்துவிட்டு உள்ளுக்கு சென்ற சிலர் வந்து அதனை தலைகளாக மாற்றிய சம்பவங்களும் இருக்கின்றன கடந்த காலங்களில். ஆனால் அதைத்தான் இங்கு கூறுகிறேன், நீங்கள் கூறியது உண்மைதான், நீங்கள் அங்கு போய் பல அமைப்புகளும் ஆக்களுக்கு ஆக்கள் பார்ப்பதில்லை என்னும் போது ஸ்ரீலங்கா அரசு ஒரு அரசு மட்டும்தான், ஸ்ரீலங்காவில் பெரிய பலவாத கட்சிகள் இருக்கின்றன, எல்லாரும் அங்கு போவதில்லை. ஸ்ரீலங்கா அரசின் பிரதிநிதிகள் போகிறார்கள், தமது கொள்கையை தெளிவாக பேசிவிட்டு வருகிறார்கள். இதே போன்ற ஒரு நடவடிக்கையை தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். தமிழர் உண்மை, நீங்கள் கூறுவதும் நானும் உங்களோடு ஒத்துப்போகின்றேன். அது ஒரு அரசு அவர்களுக்கு தேவையான வகையில் செயல்படுகின்றது. ஆனால் தமிழ் மக்கள் 2009 பிறகு பலமிழந்த நிலையில் இப்படி ஒரு கூட்டான ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் தமிழ் மக்களுடைய இலட்சியத்தை அடைவது அவ்வளவு கடினமாக இருக்காது. எங்களை எல்லோருமே ஒரு கருவேப்பிள்ளை மாதிரி பாவித்து விட்டு போக மாட்டார்கள். எங்களிடம் உறுதியான ஒரு திட்டம் இருக்கும், கொள்கை இருக்கும். எனவே அது தொடர்பாக இவர்கள் சிந்திக்க வேண்டும். அது தொடர்பாக நாங்களும் அடிக்கடி உரையாடும் பொழுது மாற்றம் வரலாம், அந்த மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இப்பொழுது அந்த விடயத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து, இனி இப்பொழுது உலக நாடுகளில் பேசுபொருளாக இருக்கின்றது ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்காவினுடைய படைகள் வெளிவந்ததும், நேட்டோ படைகள் வெளிவந்ததும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. தலிபான் மாநிலங்களை கைப்பற்றி இருக்கின்ற நிலையில் அங்கே ஒரு இனியில் என்ற ஒரு கட்டான நிலையில் அந்த நாட்டு மக்கள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. தலிபான்களை பொறுத்தவரையில் தலிபான்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மாநிலங்களின் தலைநகரங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். மட்டுமல்லாது பெருமளவான உதாரணமாக முக்கிய நகரங்கள் கூட கண்டகர் கூட அவர்களின் கைகளுக்குள் சென்றிருக்கின்றது. பல நகரங்கள் எதுவித சண்டையுமின்றியே அவர்களின் கைகளுக்குள் சென்றிருக்கின்றது. 33 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இந்த நாட்டில் தற்போது ஏறத்தாழ 18 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறார்கள். தலிபான்களை பொறுத்தவரை ஒரு நாட்டை அமைப்பதற்குரிய கட்டுமானங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்க படையின் கட்டளை அதிகாரி கூறியிருந்தார், எதிர்வரும் தங்களின் வெளியேற்றத்தின் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் ஆப்கானிஸ்தான் முற்று முழுதாக தலிபான்கள் வசம் சென்று விடும் என்று. ஆனால் தற்போது நடைபெறுகின்ற சம்பவங்கள் வந்து அவ்வாறான ஒரு நிலையைத்தான் நமக்கு அவ்வாறான ஒரு நிலைதான் ஏற்பட போகிறது என்பதை எதிர்ப்பு கூறுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூடியிருந்தது. அதே போல இங்கே பிரித்தானியாவில் கூட கோப்ரா எனப்படுகின்ற அந்த அவசர மாநாடு வந்து நேற்று கூடியிருந்தது ஆப்கானிஸ்தான் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வதற்காக. அதே போல அங்குள்ள பிரித்தானியா பிரஜைகளை வெளியேற்றுவதற்காக சிறப்பு படையணியை அங்கு அனுப்புவதற்காக அவர்கள் அங்கு மோதல்களில் ஈடுபடப் போவதில்லை, தமது பிரித்தானிய மக்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு படைத்துறை தோல்வியாக இதனை கருத முடியும். அதனால 150,000 அமெரிக்க படையினர், அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக படையினர், 3 லட்சம்
வரையிலான ஆப்கான் படையினர் கடந்த 20 வருடமாக மேற்கொண்ட முயற்சி வந்து தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. தலிபான்களின் படைபலத்தை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 55,000 தொடக்கம் 85,000 வரையில் தான் இருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை கணிப்பிட்டிருக்கிறது. அதே போல ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு செலவினத்தை பொறுத்தவரையில் 6.6 பில்லியன் டாலர்கள், அதிலும் 75% அமெரிக்கா தான் வழங்குகிறது. தலிபான்களை பொறுத்தவரையில் அவர்கள் 300 மில்லியன் 1.5 பில்லியன் டாலர்கள் வரையிலான செலவீடுகள்லாம் அவர்கள் இருந்த போதும் அவர்கள் இவ்வாறு அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் படையினரை பொறுத்தவரையில் 3 லட்சம் படையினர் இருக்கிறார்கள். அவர்களில் 180,000 மேற்பட்ட இராணுவத்தினர் அமெரிக்காவுடன் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். அவ்வாறு இருக்கத்தக்கதாகவே இவ்வாறு இவர்கள் இவ்வாறு இவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் என்ற போது இந்த ஆப்கான் படையினரின் மன பலம் வந்து இந்த படையினரை சார்ந்திருந்த அவர்களின் பலம் வந்து அவர்களின் வெளியேற்றத்துடன் சிதறடிக்கப்பட்டிருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆயுத பலத்தில் கூட தலிபான்கள் ஆப்கான் படையினரை விட குறைவான நிலையில் தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த எதிர்பார்க்காத அளவிலான முன்னேற்றத்தை கண்டு வருவது வந்து எதிர்காலத்தில் அங்கு ஒரு தலிபான்களின் ஆட்சி அமையக்கூடிய ஏதுநிலைகள் தான் தென்படுகின்றன. அதனை ஏற்பதற்கு இந்த பிராந்திய நாடுகளும் தயாராகிவிட்டன என்பதுதான் தெரிகிறது. நாங்கள் போன வாரமே கதைத்திருந்தோம், சீனா வெளிவார அமைச்சர் தலிபான்களை சந்தித்திருந்தார், இந்தியா பின் கதவால் தலிபான்களை சந்தித்திருந்தது, அதே போல வெவ்வேறு நாடுகளும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தலிபான்களின் முன்னேற்றம் என்பது வந்து தற்போது அங்குள்ள ஒரு உள்நாட்டு போரை மீண்டும் ஒரு வலுவா ஒரு மிக மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடிய சாத்தியங்கள் தென்படுகின்றது. அரசு அவர்களே, இந்த அமெரிக்கா இராணுவத்தினர் வெளிவந்த பின்பு பல மாகாணங்களை கைப்பற்றி விட்டார்கள் என்று நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள். எவ்வளவு ஆதரவு தலிபான் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இவர்களுக்கு? ஓ, எந்த ஒரு படை அமைப்பும் வந்து எந்த ஒரு படை பிரிவும் வந்து மக்களின் ஆதரவு இல்லாது அங்கு நிலை நூன்றி இருப்பது என்பது கடினமான ஒரு காரியம். அவர்கள் சர்வாதிகார ஆட்சியாக இருக்கலாம் அல்லது ஜனநாயக ஆட்சியாக இருக்கலாம். மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தமக்கு பிடிக்காதவர்களை சர்வாதிகார ஆட்சி நடப்பது என்று தனக்கு பிடிக்காத நாடுகளை வர்ணிப்பார்கள். தமக்கு பிடித்த நாடுகளில் சர்வாதிகாரம் இருந்தாலும் அதனை ஜனநாயக நாடு என்றுதான் வர்ணிப்பார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1996 ஆம் ஆண்டிலிருந்து 2001 ஆம் ஆண்டு வரையும் ஆப்கானிஸ்தான் வந்து தலிபான்களின் ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. அப்போது அங்கு ஒரு அமைதியான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அங்கு சண்டைகள் நடைபெறவில்லை என்று சொல்ற அவர்கள் வந்து ஒரு படையணி இருந்தது. அவர்களுக்கு அங்கு வந்த இரண்டு மோதல்கள் இருந்ததை தவிர இவ்வாறான ஒரு அதற்கு அப்பால் ஒரு நிலை ஏற்படவில்லை. அதன் பிற்பாடு 2001 ஆம் ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியினர் அங்கு சென்ற பின்னர் தான் தீவிரம் அடைந்திருந்தது. அப்போது நிலையில் பெருமளவான மக்கள் வெளியேறி வருகிறார்கள். ஏனென்றால் அங்கு அரசு சார்பான மக்கள் இருக்கிறார்கள், அடுத்தது தலிபானுக்கு சார்பான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு ஒரு நாட்டை கைப்பற்றும் போது என்பது அந்த நாட்டில் உள்ள ஏனைய குடிமக்களையும் சமமாக மதித்து அவர்களுக்குரிய சம அந்தஸ்தை வழங்கி அல்லது ஆட்சி அதிகாரங்களை வழங்கி ஒரு மனித உரிமைகளை நிலைநாட்டி அல்லது அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டி ஆட்சியை தலிபான்கள் மேற்கொள்வார்களாக இருந்தால் அங்கு ஒரு சுவீட்சமான எதிர்காலம் காணப்படும். இல்லையெல் மீண்டும் ஒரு ஒரு உள்நாட்டு போருக்குள் அது இழுபட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் அங்கு தென்படப் போகின்றது. நம்ம பார்த்திருந்தால் 1000 நான் நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை 1919 ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அப்போதுதான் அவர்கள் சுதந்திரம் அடைந்திருந்தார்கள். அதற்கு பின்னர் அங்கு இடம்பெற்ற ஆட்சியின் போது அங்கு வந்து அங்குதான் பெண்களும் ஆண்களும் ஒன்றாக படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கூட அப்போது இருந்தது. பெண்களுக்கான கல்வி மிகவும் ஒரு முன்னேற்றகரமான நாடாக இருந்ததுதான் இந்த ஆப்கானிஸ்தான். ஆனால் அதன் பின்னர் சோவியத்தின் படையெடுப்பாக இருக்கலாம், அமெரிக்காவின் படையெடுப்பாக இருக்கலாம், இந்த படையெடுப்புகளும் அந்நிய சக்திகளின் ஊடுருவல்களும் தான் அந்த நாட்டை ஒரு உருக்குலைந்த நிலைக்கு மாற்றியிருந்தன. அந்த உருக்குலைந்த நிலைக்கு மாற்றி இருக்கின்ற என்று சொன்னால், நாங்கள் தலிபான் தொடர்பாக இவர்கள் பிரச்சாரமாக இருக்கட்டும் ஒரு பிழையான ஒரு பிம்பத்தை தான் காட்டியதை நாங்கள் கடந்த காலங்களில் அறிந்து இருக்கின்றோம் ஊடக வாயிலாக.
ஆனால் அவர்களிடம் இந்த மனித உரிமைகளை மதித்து அங்கே உள்ள பெண்களுக்கான உரிமைகளை வழங்குகின்ற அந்த ஒரு கொள்கையோடு இருக்கிறார்களா, அல்லது 60-70 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த கொள்கையோடு தான் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தது. இவர்கள் வெளிநாட்டு படைகள் அங்கே சென்ற பொழுது அது ஒரு பெரிய ஒரு பேசப்பட்டது. இனி அல்காய்டா அந்த அணிக்கு இவர்கள் பெரும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலையில் தானே அங்கே சென்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? இதே மாதிரி ஒரு சட்டம் தான் சவுதி அரேபியாவிலும் இருக்கின்றது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் மிக மிக இப்படை விதிகளுக்கு எதிரானது. எனினும் அவற்றை மேற்குலகம் வந்து அரவணைத்துத்தான் போகின்றது. ஏனென்றால் நட்பு நாடு. அதே போன்று முஸ்லீம்களுக்கான அடிப்படை சட்டங்கள் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கின்றன. எனினும் அதற்கு ஒரு ஓவர் ஷடோ என்று சொல்ல அதை பெரிதாக பிம்பப்படுத்துவதாகத்தான் இதனை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் நான் கூறினேன், இவர்கள் புதிதாக இங்கு ஆட்சிக்கு வருபவர்கள் இல்ல தலிபான்கள். 96 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டு வரை இவர்கள் அங்கு ஆட்சியில் இருந்தவர்கள். இரண்டாவதாக அவர்கள் தற்போது சீனாவுடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார்கள், இந்தியாவுடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஜனநாயக வழியில் அவர்கள் பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து அவர்கள் ஊடாக ஒரு அங்கு ஒரு மக்கள் வாழக்கூடிய அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும் சரி, மனித உரிமைகளாக இருக்கட்டும் சரி, அதனை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு ஏது நிலைகளை அங்கு உருவாக்க முடியும் என்றுதான் இந்த பிராந்திய நாடுகள் கருதுகின்றன. அங்குள்ள அதாவது அவர்களுக்கு தேவையான உட்கட்டுமானங்களை நாங்கள் வழங்கும் அதே சமயத்தில் அந்த உட்கட்டுமானங்களுக்குரிய நிபந்தனைகளாக அங்குள்ள விதிமுறைகளை மாற்றுவதற்குரிய ஏது நிலைகளை கொண்டு வரலாம். அதனைத்தான் இந்த மேற்குலகம் அரபு நாடுகளில் செய்வதற்கு முயன்று நின்றிருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்கு வந்து அவர்கள் இந்த அல்கைடா மீண்டும் வரும் என்று இந்த பிரித்தானிய அமைச்சர் கூட ஒரு கருத்து கூறியிருந்தால் அல்கைடா மீண்டும் வரும் என்று உண்மையாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்றால், அல்கைடா தலைவர் பின் லாடன் வந்து கொல்லப்பட்டது பாகிஸ்தானில். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஒரு நட்பு நாடாகத்தான் அப்போது இருந்தது. அந்த உலக பயங்கரவாதத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய பெருமளவான தொழில்நுட்பம் முதலமாக பார்த்தீங்கன்னா ISIS பொறுத்தவரையில் அதனை ஒரு முடக்க நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஏது நிலைகளை மேற்குலகம் மேற்கொண்டிருந்தது. ஆனால் அதனை அது விரிவாக்கம் பெற்றிருந்தது திடீரென்று அது மலங்கி போயும் இருந்தது. சிரியாவை எடுத்துக்கொண்டால் சிரியாவின் மீதான போரின் போது கூட அவர்கள் ISIS ஆதரவளிக்கிறார்கள் என்றுதான் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த போரை இவர்களால் முற்று முழுதாக சிரியாவை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் சிரியாவை கைப்பற்ற முடியவில்லை, அதே சமயம் அங்கு ISIS இவர்கள் கட்டுப்படுத்தி விட்டார்கள் ஏனைய பிரதேசங்களுக்கு. இதனை அதாவது இது வந்து இவர்களின் கருத்துக்களை பொறுத்தவரையில் நாங்கள் முற்று முழுதாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்வி. ஏனென்றால் பெருமளவான இவர்களின் கருத்துக்கள் வந்து தமது பிரச்சாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட உதாரணமாக ஈராக் மீதான போரை பாருங்கள். அங்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருப்பதாக கூறித்தான் போனார்கள். நமக்கு எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் இன்று வரையும் சந்தித்த இழப்புகள் வந்து ஏராளம். நீங்கள் கூறுவது போல் எனக்கு புரிகின்றது, சவுதி அரேபியாவில் அதே விதமான கொள்கைகள் தான் இருக்கின்றன்றெல்லாம் நீங்கள் கூறினீர்கள். ஓம், ஆனால் அவர்களிடம் நிறைய எண்ணெய் இருக்கின்றது, நிறைய பொருளாதார பலம் இருக்கின்றது. அதுவும் ஒரு காரணம். அவர்களை எந்த ஒரு வகையிலும் கோபப்படுத்த விரும்பாத ஒரு சர்வதேச நாடுகள் தான் இவர்கள் இவ்வளவு காலமும் இதுக்கு ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தலிபான் நிச்சயமாக அவர்கள் காபோலை இன்னும் சில நாட்களில் கைப்பற்றி விடுவார்கள் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக அங்கே இது ஒரு சமாதானத்தை அங்கே அந்த நாட்டுக்கு அந்த பிராந்தியத்திற்கு கொண்டு வருவதுதான் ஒரே ஒரு வழிமுறை இருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான், அதனை நாடுகள் செய்கின்றன. அமெரிக்காவும் தலிபானை கூப்பிட்டு கதைத்திருந்தார்கள். தலிபான்களிடம் ஆப்கான் அரசு ஒன்றை கூறுகின்றது, நாங்கள் பவர் ஷேரிங் அதாவது அந்த ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இணங்கி போவோம் உங்களுடன் என்று. ஆனால் பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கான் அன்றை கூறியிருந்தார், 150,000 அமெரிக்க மேற்குலக படையினர் உள்ள போது இந்த தலிபான்களையும் இணைத்து ஒரு பவர் ஷேரிங்கில் போகுமாறு நான் கூறியிருந்தேன். அப்போது இவர்கள் கேட்கவில்லை. இப்ப 10,000 குறைவான மேற்குலக படையினர் இருக்கும் போது இது சாத்தியப்பட போவதில்லை என்று அவர் கூறியிருந்தார். அதைத்தான் தற்போது நடவடிக்கைகள் காட்டுகின்றன. ஏனென்றால் தலிபான்களின் கை ஓங்கி இருக்கிற நிலையில் இந்த ஆப்கான் அரசின் வேண்டுகோள் வந்து எவ்வளவுக்கு அங்கு ஈடுபட போகிறது என்பது கேள்விக்குறியானது. ஆனால் அங்கு பலதர பல்வேறுபட்ட மக்கள் இருப்பதால்
அவர்களுக்கு ஒரு பவர் ஷேரிங், அதாவது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது, மற்றது அங்குள்ள மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பது, மற்றது பெண்களுக்கான உரிமைகளும் அவர்களின் கல்விகளை உறுதிப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை முன்னகர்த்துவார்களாக இருந்தால், அல்லது அந்த நடவடிக்கைகளை முன்னகர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், அல்லது அனைத்துலக நாணய நிதியமாக இருக்கட்டும், அல்லது பிராந்திய வல்லரசுகளாக இருக்கட்டும், அவர்கள் அவ்வாறான ஒரு ராஜதந்திர நகர்வுகளை இந்த எதிர்காலத்தில் அமைய இருக்கின்ற தலிபான் அரசுடன் மேற்கொள்பவர்களாக இருந்தால் அவர்களை ஒரு ஜனநாயக வழியில் கொண்டு வர முடியும். அங்கு அந்த பிராந்தியத்தில் ஒரு உறுதித்தன்மையையும் பேண முடியும். அப்படி ஒரு ஒரு நிலை உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற நீங்கள் கருதுகிறீர்களா? இவர்களிடம் அந்த அப்படியான ஒரு கொள்கை மாற்றம் இருக்குமா? ஏனென்றால் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, முன்னர் இந்தியா வந்து இதுதான் முதல் தடவை தலிபான்களுடன் கலைக்கிறார்கள். தலிபான்களும் இந்தியாவை இந்தியாவுக்கு இந்தியாவுடன் கலைக்க விரும்புவதில்லை. தற்போது அவர்களும் இதுதான் முதல் தடவையாக இந்தியாவுடன் கலைக்கிறார்கள். அப்போது கூட அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒரு நாட்டை கட்டி அமைக்கும் போது எல்லா தரப்பினரும் நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான நீரோட்டத்திற்கு அல்லது ஜனநாயக ரீதியான ஒரு ஒருங்கிணைப்புக்குள் வர வேண்டும் என்று தலிபான்களை கூறியிருந்தார்கள். அதே போலதான் சீனாவுக்கும் அவர்கள் ஒன்றை கூறியிருந்தார்கள். சீனாவின் உறுதித்தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் ஆப்கானிஸ்தான் எப்போதும் அச்சுறுத்தலாக இருக்காது என்றும், சீனாவில் அதாவது இந்த மேற்குலக நாடுகள் கூறுவது போல சீனாவின் உயிரி நமக்கு முஸ்லிம் மக்கள், அவர்கள் ஒரு காலத்தில் அங்கு சீனாவுக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டால் அதற்குரிய பின்தளத்தை வந்து ஆப்கானிஸ்தான் தலிபான் வழங்காது என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போல சீனாவை பொறுத்தவரையில் சீனாவும் ஆப்கானிஸ்தானின் உட்கட்டுமான பணிகளுக்கு அவர்கள் தாம் தமது ஆதரவுகளை வழங்குவதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சீனாவையும் இந்தியாவையும் பொறுத்தவரையில் அவர்களின் பெருமளவான முதலீடுகள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றது. ஒரு ஆப்கானிஸ்தானத்தை பொறுத்தவரையில் $1 trillion பெறுமதியான 1400 கனிம வயல்கள் இருக்கு. அது மட்டுமல்லாது ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற எரிபொருள் வளம் வந்து அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 300 ஆண்டுகளுக்கு போதுமானது. அதாவது இந்த கனிம வளங்கள், இந்த எரிபொருள் வளங்கள் இதனைத்தான் சீனா குறிவைக்கின்றது. அதே அது அதே இந்த பொருளாதார நலன்களைத்தான் இந்தியாவும் குறிவைக்கின்றது. அதாவது பொருளாதார வளங்களின் ஊடாக இவர்கள் ஒரு அங்கு ஒரு தலிபான்களுடனான ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அந்த பிராந்தியத்தை ஒரு அமைதியாக வைத்திருப்பதன் ஊடாக தமது காரியங்களை சாதிக்க முற்படுகிறார்கள். அதன் மூலம் சில சமயங்களில் அங்கு ஒரு நல்ல ஜனநாயக நீரோட்டம் ஏற்படுத்திய சாத்தியக்கூறுகள் வரலாம். அமைதியை கொண்டு வருவதற்கு பிராந்திய வல்லரசுகள், இனி சர்வதேச வல்லரசு நாடுகள் விடுவார்களா எங்களுக்கு தெரியவில்லை. என்றால் அவர்கள் எல்லோருமே தங்களுடைய நலன் கருதி அங்கே பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் தயாராக இருப்பார்கள். அவர்களுக்கு உயிர்களை பற்றி பெருசாக அவர்கள் யோசிப்பதில்லை. ஏனென்றால் இப்போ பாருங்கள், இந்த ஆப்கானிஸ்தானில் இந்த போயிருந்த இவ்வளவு காலத்துக்கு எத்தனை உயிர்கள் போயிருக்கின்றது, எத்தனை பேர் உடல் அங்கங்களை இழந்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். நன்றி போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களே. சிறப்பாக இன்று மீண்டும் குறிப்பாக இங்கே தலிபானுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஆப்கானிஸ்தானில் இனி தாயத்தில் எங்களுடைய அரசியலுடைய நிலைமை தொடர்பான விடயங்களை தந்ததற்காக உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த